That's it. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா எப்படி உங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வீடியோ வச்சு எடிட் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா கேப்கட். அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் வீடியோ நல்லா புரியும். அதுக்கப்புறம் வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா சர்ஃப் விபிஎன் ஓப்பன் பண்ணிவிட்டு விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப்பில் உள்ள செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆட் டிஃபால்ட் எண்டிங் இருக்கும், அதை வந்துட்டு டிசபிள் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் கொடுத்து. இப்போது பேக் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது கேலரி ஓப்பன் ஆகும், அதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி சொல்லிட்டு ரெண்டு இருக்கும், அதில் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோவில் இந்த ஒரு 2 செகண்ட் வீடியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கேலரியிலேருந்து ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு 15 ஃபோட்டோஸ் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபார்மட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 9:16 இந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அப்புறம் எவ்ரி ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க அந்த ரேஷியோவுக்கு கரெக்டாக வர மாதிரி. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோக்கு ஒரு ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுன்னா பாட்டமில் உள்ள ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்டட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ தான் நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மேட்ச் கட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஆடியோவில் வர பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் செட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எல்லோரும் ஆட் பண்ண போகிறோம். அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே மேட்ச் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு பீட்லேயும் ஆட் பீட்டு கொடுத்து அந்த எல்லோ டேட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது பாட்டம்லேயே உள்ள ஆட்டோ ஜெனரேட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில இடத்துல மிஸ் ஆகும், அந்த இடத்த மட்டும் நீங்களே கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஃபிசிக்கலாகவே எல்லோ டேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக வரும். இதில் லாஸ்ட்டாக உள்ள ஒரு பீட்டுக்கு எல்லோ டாட் ஆட் பண்ணாமல் விட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஏஐ சவுண்டுக்கு அடுத்து உள்ள பீட்டில் உள்ள எல்லோ டாட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லோ டாட் ஃபுல்லாக ஆட் பண்ண அப்புறம் ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எல்லோ டாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இமேஜும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்துட்டு 2 டைப்ஸாக பண்ணலாம், நான் 2 டைப்பையும் சொல்கிறேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்துட்டு பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணால் டபுள் சைடும் கர்சர் மாதிரி வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோ டாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அடுத்து நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த கர்சரை அந்த ஒயிட் கலர் கர்சரை எல்லோ டாட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. கர்சரை வச்ச அப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்ப்ளிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத பார்ட்டை கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இமேஜ் ஃபுல்லாக நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ண அப்புறம் நம்ம வந்துட்டு இதில் அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணோம்னா இதில் பார்த்தோன்னா ஒரு 2 ஃபோட்டோக்கான டியூரேஷன் மட்டும் அதிகமாக இருக்குது, அதுக்கு மட்டும் வேறு அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம், மற்றதுக்கெல்லாம் வேறு அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அனிமேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் காம்போன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. விபிஎன் கரெக்டாக கனெக்டில் இருந்தால் தான் இந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். விபிஎன் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் விபிஎன் கனெக்ட் ஆகியும் வந்துட்டு உங்களுக்கு இந்த அனிமேஷன்லாம் ஷோ ஆகலைனா அப்ளிகேஷனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக ஷோ ஆகும். இதில் ஸ்வே அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக உள்ள ஒரு இமேஜையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் இதே அனிமேஷனை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள டியூரேஷன் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மற்ற இமேஜுக்கு எல்லாத்துக்குமே அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அது எப்படின்னா ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷனில் இன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன்.
அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ராக் ஹரிசன்டலி அப்படி சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜும் செலக்ட் பண்ணி அனிமேஷனை செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் முடிச்சிட்டோம். முடிச்சப்புறம் நீங்கள் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்ட்டு. மேபி உங்கள் மொபைலோட ரேம் இல்லைனா கெப்பாசிட்டி காரணமாக அப்படியே ஸ்டாப் ஆகி கூட நிற்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணுன்னா, டாப்பில் உள்ள ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எக்ஸ்போர்ட்டிங் முடிஞ்ச உடனே உங்கள் வீடியோ ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் அந்த லைக் பண்ண தெரிவிட்டு கூடவே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.